வணக்கம், வெல்கம் டு நிவேதா பிச்சாண்டி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிப்பினா, இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது இறால் தொக்கு, ப்ரான் கிரேவி. பாருங்கள், இது வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அங்கே க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க, ஆனால் அந்த மேலே இருக்க அந்த நரம்பு மட்டும் எடுத்து தர மாட்டேன்றாங்க. எப்போவுமே அதே ப்ராப்ளம் தான். அதை நாம் தான் வீட்டில் உட்காந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே மட்டும்தான் அப்படியா, எல்லா இடத்துலையுமே அப்படி தான் கொடுக்குறாங்களா, இல்லை க்ளீன் பண்ணி தராங்களான்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வாங்க, க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே அந்த ஸ்கின் மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும், நரம்பு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி வெடித்து கொஞ்சமாக பொறுமையாக வெளியே எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், அந்த மாதிரி பொறுமையாக வெளியே எடுத்துடலாம். பட் இதை எடுத்துகிட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், எடுக்காமல் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறதில்ல. ஸோ அந்த நரம்பை நீக்கிட்டு தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நாம். நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் அலசி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை வேணானா இதை விட்டுட்டும் செய்யலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம வதக்க விட்டுக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, அதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுட்டோம். அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், பட்டை, லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து தாளிச்சிக்கலாம். அதை தாளித்த பிறகு ஆனியன் ஒரு 4 மீடியம் சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுக்கலாம். ஆக்சுவலாக கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஆயிலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அதேமாரி நல்லா வதக்கணும். ஒரு பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆனியனும் ப்ளஸ் கார்லிக்கும் இது இதனுடைய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. நல்லா வதங்க விட்டுக்கலாம். வதங்கினாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்க விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பட் அந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்க விட்டால் தான் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதை கூட இப்போ மசாலாவையும் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கல் உப்பு போடக்கூடாது, பொடி உப்பு தான் போடணும். இப்போ இந்த மசாலாலும் அந்த தக்காளியோ நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியும் சேர்க்காமல் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இறங்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க விட்டுக்கலாம், மூடி போட்டு வதக்கலாம். இப்போ ப்ரான் நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ப்ரான் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, மினிமம் 7 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அதை வேக வச்சு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ப்ரான் வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஸோ குறைஞ்சபட்சம் 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துடணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கிளறி விட்டு
வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் தண்ணியே சேர்க்கலை, ப்ரான்லேயே கொஞ்சம் தண்ணி இறங்கும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே அப்படியே நல்லா அந்த ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆனியன் வந்து ப்ரௌனிஷ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்போ கொஞ்சம் நல்லா மேலே தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது எல்லாமையும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் இது சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், இதை நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த இருந்த கொஞ்சம் வெங்காயம் இருந்தது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு முறை வீட்டில் எப்படியும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.